இருந்தான் கோபம்னா அவ்வளவு கோபம் எதுக்கெடுத்தான் எரிந்து எறிந்து விடுவார் கோபப்படப்படாது தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு சொன்னா வள்ளவ இவன் முனிவன் இருந்ததுக்கு எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கும் கோபப்படுவான் எல்லாருடைய ஆத்திரப்படுவான் ஒரு வீட்டில வந்து சோறு கேட்டான் ஒரு கொக்கு அவன் தலையில எச்ச போட்டுட்டு முனிவனுக்கு இருக்கலாமா கொக்கு தலையில எச்ச போட்டதுதான் கொக்கு சாபம் விட்டான் கொக்கு கருகி எரிந்து கீழே விழுந்தது வயிறு வசிச்சிது தாயிட்டு அவ கணவன் கணவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் அவனுக்கு பரிமாறிட்டு இருக்கா கணவனுக்கு பரிமாறி முடிச்ச பிறகு வாசல்ல வந்து நின்னு அந்த முனிவருக்கு சோறு போட்டா உனக்கு தான் என்ன கண்ணு தெரிஞ்சுதா அப்படின்னு அவள்கிட்ட கோபப்பட்டான் அவளுக்கு ஆத்திரம் வந்துட்டு கொக்கண்டு நினைத்தா கேட்டா நீ சன்னியாசியான பிறகு உனக்கு நீ முதல்ல நான் ஒரு ஆளை சொல்கிறேன் அவனை போய் பாரு அவனை போய் பார்த்தேன்னா எப்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளணும்னு உனக்கு விவரம் தெரியும் அப்படின்னு போன்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பி வச்சா நடந்து முனி கடை வச்சு நடத்திட்டு இருக்கான் போயும் போயும் கசாப்பு கடை காரண்டையா எனக்கு உபதேசம் கேட்கறதுக்கு அவ அனுப்பி வச்சான்னு முனிவர் யோசிக்கிறார் அவ அனுப்பி வச்சா உங்ககிட்ட நான் எதோ படிச்சுக்கிடணுமா என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறேன் இதை வைத்துக் கொண்டு நான் குடியிருக்கிற தெருவில் பசித்தவர்களுக்கு அன்னம் பாலிக்கிறேன் இதில் வேறு நோய் இந்த கசாப்பு கிடை வியாபாரம் எனக்கு வழிகாட்டுகிறது இதை நான் ஒழுங்காக இருக்கேன் அதனால் அதெல்லாம் ஒழுங்காக இருக்கு அப்படின்னு அவர் சொன்னால முனிவர் சொன்னார் அவனவனுக்கென்று விதிக்கப்பட்ட கடமையை ஒழுங்கா செய்தாலே உருப்படியாக இருக்கலான்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டு நீ தந்தை தாயை பேணாமல் மனைவியை விட்டுட்டு சந்நியாசம் போகிறேன்னு சொல்லிட்டு ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துட்டு இருக்க இதுவா சந்யாசம்னு இவன் திருப்பி கேட்டான் ஆட்டுக்கடா வியாபாரம் பண்ற கசாப்பு கடக்கார முனிவருக்கு புத்தி வந்துடுச்சு அவரவருக்கென்று விதிக்கப்பட்ட கடமையை அவரவர் செய்து விட்டாலே வாழ்க்கையில விதி ஒன்று வந்து நம்மை ஏறி மிதிக்குமானால் அந்த விதியை நாம் நிச்சயமாக தகர்த்து விட முடியும் நூறு வயசு தாண்டி ஒரு பெரியவருக்கு தலையெல்லாம் நிறச்சி போச்சுன்னா அது உலகத்தில் இயற்கை நாற்பது வயசுலேயும் ஒரு தனுக்கு நிறைச்சுன்னா அவனுக்கு நோயின் அர்த்தம் இல்லைன்னா என்னமோ சங்கடம் நிறுத்தம் ஆனா நாற்பது வயசுலேயும் அவனுக்கு நிறைச்சிடுச்சு நூறு வயசானது பிறகு ஒரு தனுக்கு நிறைக்கல சொன்னா ஆச்சரியப்படணும் இவன் இந்த நாற்பது வயசானவன் நூறு வயசானவன் பார்த்து கேக்கிறான் ஒரு முடி கூட உங்களுக்கு நிறைக்கலையே ஒரு முடி கூட திரைக்கலையே தோல் மினுமினு கிரிக்கெட் பிளேயர் தோனி மாதிரி நடந்து வர்றீங்க இந்த வாலிபத்திற்கு என்ன காரணம் இளமை உங்களிடத்தில் பூத்து குலுங்குதே இதுக்கு என்ன காரணம்னு இந்த நாற்பது வயசுக்காரன் கேட்குறான் நான் பத்து வயசு சிறுவனாக இருக்கும் பொழுதே உங்களை பார்த்துட்ருக்கேன் அண்டு அன்று கண்டமேனைக்கு அழிவில்லாமல் இன்னைக்கு இருக்கீங்களே என்ன காரணம்னு கேட்டால் அவன் சொன்னான் ஒன்றும் இல்லை வேறு ஒரு காரணம் இல்லை எனக்கு ஒரு மாட்சிமை தேங்கிய மனைவி கிடைத்தாள்னு சொன்னான் இது ஆணாதிக்க சிந்தனை இல்லை அவரவர்களுக்கு என்று விதிக்கப்பட்ட கடமையை அவரவர்கள் செய்துவிட்டால் விதி சின்னாபின்னமாகிவிடும் இல்லை எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சா அதனால் நான் இவ்வளவு இளமையோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அது எல்லாருக்கும் வாக்கிறது இல்லை அன்றைக்கு ஒருத்தன் அவனுக்கு எதுவுமே பிடிக்காது எதுனா எந்த விளக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்காது அவனுக்கு எனக்கே ஒரு ஆசை இருக்கும் ஒரு பசுவை வாங்கி வீட்டில் வளர்க்கலான்னு நான் நினைப்பேன் நான் கிராமத்தில் தான் குடியிருக்கேன் ஒரு பசு அதெல்லாம் அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க நடைமுறைக்கு சாத்தியமா அதுக்கு வைக்கோல் பார்க்கணும் புல் பார்க்கணும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு என் மனைவி சொல்லிட்டா மனைவி சொல்லே மந்திரம்னு வாழ்வதில் நான் முதல் இடத்துல இருக்கேன் நான் வேண்டான்ட்டேன் வேண்டானா வேண்டாம் அப்படின்னா எனக்கு பசு பிடிக்கும் அது ஒரு தியாகத்தின் சின்னம் அதை பற்றி நிறைய படிச்சிருக்கேன் அதை வச்சுக்கிடலாமே அப்படின்னு நினப்பேன் வேண்டான்ட்டா ஆனால் ஒருத்தனுக்கு எதுவும் முடியாது ஆனால் அவருடைய மனைவிக்கு எல்லா ஜீவராசிகளின் மீது அவளுக்கு ஒரு காதல் நாலு நாய் வளர்த்துறா ஒரு நாள் கடை வீதிக்கு போனா ஒரு கூண்டு நிறைய முயலை வாங்கிட்டு வந்துட்ட அவள் வீடு பார்த்தா புறா முயலு தண்ணி தொட்டி வளர்த்ததில் மீன் இப்படியே அவளுடைய பொழுதை கழிக்கிறாள் அது நல்ல குணந்தான் ஒரு நாள் குத்தாலத்துக்கு குளிக்க போன இடத்துல குரங்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டான் இவனுக்கு ஒன்றும் புறாவே பிடிக்காது இந்த பெயலுக்கு அவன் குரங்க வாங்கிட்டு வந்தோன்னு அவனுக்கு கோபம் பொத்துட்டு வந்து கேட்டான் அறிவு இருக்கா அவனுக்கு போய் போய் குரங்கை வாங்கிட்டு வந்துட்டியே இந்த குரங்கு என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டான் நம்ம சாப்பிட்றது அதுவும் சாப்பிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எங்க டாய்லெட்டுக்கு போகும் நம்ம டாய்லெட்ல எது போயிட்டு வந்துடும் அப்படின்னு கூலா பதில் சொன்ன எங்க படுக்கும்னு கேட்டோம் நம்ம பெட்லயே படுத்துக்கும் அப்படின்னா இதை எப்படி தாங்குறது அப்படின்னு அவங்க கேட்டான் ஏன் நான் தாங்கல இருபது வருஷமா அதுவும் தாங்கும் யாண்டு பலவாக நிறையில வாகுதல் யாங்காக வினவிதி ராயின் மாண்டையின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் எனக்கு ஒரு மாட்சிமை தங்கிய மனைவி கிடைத்தாள் கிடைக்கணும் கலைவாணர் தேடிய செல்வத்தை எல்லாம் வாடி நின்றவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தவர் கொலை வழக்கில் சிக்கியவர் திராவிட இயக்கத்திற்கு ஒரு காலத்தில் அரணமைத்து தந்தவர் இன்றைக்கு தலைவர்களாக தலை நிமிர்ந்து நிற்பவர்களுக்கு காரும் சீரும் கொடுத்த பெருமகன் கலைவாணர் என் சமூகத்தை கொச்சைப்படுத்துகிற அநியாயம் நடைபெறுகிறது தமிழ் திரைப்படங்களை பார்த்தால் ஆத்திரம் மட்டுமே எனக்கு எல்லாம் மிஞ்சுகிறது உலக சினிமாவை பார்த்துவிட்டு தமிழ் திரைப்படத்தை பார்த்தால் அதை தயாரிக்கிறவனை பார்க்கும் பொழுது எனக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது எல்லாமே காப்பி எந்த கிடையாது அன்னைக்கு ஒரிஜினலா சிந்திச்சான் கலைவாணர் நிறைய தேடினார் தேடினதையெல்லாம் வாடி நின்றவர்களுக்கு வாரி கொடுத்தான் கடைசி காலத்தில் வழக்கில் சிக்கி வறுமை வந்து வீசிய கையோடு மெரும் கையோடு காதல் மனைவி மதுரத்தோட எங்க ஊருக்கு வந்துட்டார் நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் ஒழுங்கினை வந்துட்டார் கலைவாணர் வந்துட்டார்னு தகவல் வந்தது ஊரெல்லாம் கூடி அவரை போய் பார்த்து மகிழ்ந்தார்கள் கெட்டு போய் வந்திருக்கான்னு சொல்லல அவர் கெட்டு போனது சொல்ல மாட்டாங்க அவர் கம்பீரமா உட்கார்ந்து இருக்காரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வீட்டில் வேலை பார்த்தவன் ஐயா கண்ணு ஒரு பித்தளை தட்டில் மூணு வெத்தலையும் ஒரு பாக்கம் வச்சு ஐயா என் மகள் வசுமதிக்கு கல்யாணம் எஜமா வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி கல்யாண பத்திரியே மூணு வெத்தலையும் ஒரு பாக்கம் வச்சு எங்க எங்கள் ஊரில் கொடுப்பாங்க இப்படி கொடுத்தார் கலைவாணர் வாங்கினார் வாங்கிட்டு மதுரத்தை இப்படி பார்த்தார் மதுரம் பக்கத்தில் நிற்கிறாங்க பார்த்தியா யாருன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்டார் ஆ ஐயா கண்ணு எப்படி இருக்க வசுமதிக்கு கல்யாணம் வந்தாச்சா வகையாண்ட வயசு வந்துட்டாளா நாங்க இங்கேருந்து மெட்ராஸ் போகாம சின்னவளா இருந்தாளே அப்படின்னு அவ சொன்னா சரி அதெல்லாம் ஏன் பேசுற ஐயா கண்ணுக்கு டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றார் எஜமான் வரணும் எஜமான வந்து வாழ்த்தணும்னு சொல்லும் பொழுதே ஏதோ எதிர்பார்க்கிறாருன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் கலைவாணர் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை வீட்டில் ஒன்றும் இல்லை எதையாவது கொடுக்கணும்ல ஒன்றும் கொடுக்க இல்லை வெள்ளியினால் செய்த வெற்றிலை பெட்டி மட்டும்தான் அந்த வீட்டில் மிச்சம் இருக்கிறது டீ போடுறதுக்கு மதுரம் சமையல் கட்டுக்கு போனது தான் வெள்ளியினால் செய்த வெத்தனை பெட்டியை தூக்கி ஐயா கண்டை கொடுத்துட்டார் அவன் புத்திசாலி அம்மா இருந்தால் தர விட மாட்டாங்கன்னு தான் ஐயா டீ போட சொல்லிட்டு தந்து விட்டுட்டாரு கொண்டு போகிறது புத்திசாலி திரும்பி உடனே கொண்டு போயிட்டான் அந்த அம்மா டீயை போட்டு கொண்டு வர்றாங்க ஐயா ஐயாங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க யாரோ கூப்பிட்டாங்க சாயங்காலம் வாரேன்னு சொல்லிட்டு போனா ஏன் இல்லை டீ போட சொன்னீங்க டீ போட்டுட்டு வந்துட்டுனா அதுக்கு என்ன நீயும் நானும் குடிப்போம்னு சொல்லி கப்பன் சாசரில் இருந்து டீய கலைவாணரும் மதுரமும் வாங்கி பருகி கொண்டிருக்கிற பொழுது மதுரம் சொன்னாங்க ஐயா கண்ணு வசுமதிக்கு கல்யாணம்னு சொல்லி வந்தார் எதையும் எதிர்பார்த்து தான் வந்திருப்பார் ஆனால் கொடுக்கறதுக்கு ஒன் இந்த வெள்ளியில் செய்த வெத்தலை பெட்டி ஒன்று இருக்குது கொடுத்துர்லான்னு நினச்சேன்னு சுராண்டி நீ நினச்சையா நான் எடுத்து கொடுத்துட்டேன் மதுரம் அந்த குடும்பத்தில் மதுரம் வந்து பொய்தது நரவாகுதல் என வினவதி ராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் அவருக்கு கொடுக்க விடமாட்டான்னு சொல்லிதான் டீ போட அனுப்புனார் ஆனா கொடுக்க சொல்லிட்டாங்க எல்லா வீட்டிலையும் கொடுக்க சொல்ல மாட்டாங்க அக்காளுக்கு கொஞ்சம் கஷ்டம் அக்கா மகளுக்கு கல்யாணம் கிட்ட கேட்குறா என் மனைவி சமையல் கட்டில் நிற்கா நான் அப்படியா சரி பார்ப்போம் பார்ப்போம்னு சொன்னேன் ஏன்னா சிக்னல் விழாமல் ட்ரெயின் போகப்படாது சிக்னல் விழலை சரி பார்க்கலாம் அப்படின்னு என் அக்கா சொன்னேன் நான் இனிமேல் வரமாட்டேன் அதை மனசில் வச்சுக்கும் அக்கா தானே நான் தம்பி தானே நான் இனிமேல் வரமாட்டேன் மனசில் வச்சுக்கோ சும்மா சும்மா எல்லாம் உங்கள் வீடை தேடியெல்லாம் என்னால் வர முடியும் ஒருக்கா தான் வந்திருக்கா வர முடியாது சும்மா சும்மா இல்லை உங்கள் வீடை தேடியெல்லாம் வர முடியாது முடியாத கட்டத்துக்கு நானும் அவ்வளோ செத்தாலும் சாவுமே தவிர உங்கள் வீட்டிலலாம் வந்து சும்மா சும்மா நிற்க முடியாது ஏன்னா வந்துட்டாலேன்னு ஒரு தமிழர் தண்ணி கூட என் மனைவி கொடுக்க மாட்டேங்கிறா கொடுன்னு சொல்லுகிற அதிகாரமே எனக்கு இன்னும் தரல யாரும் நான் பேசாமல் நிற்கிறேன் நாஞ்சில் சம்பத்து தான் என்ன செய்ய முடியும் நான் பேசாம இருக்கேன் இதெல்லாம் அவ போயிட்டா அக்கா அக்கா சொல்லிட்டு போயிட்டா நான் அப்பமே ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த நிமிடத்துல கையில இருக்கோ இல்லையோ கட் வட்டிக்காவது கடை வாங்கி அக்கால்கிட்ட கொண்டு கொடுத்துடணும்னு முடிவு பண்ணிட்டேன் வந்தா யாரு வந்தா அப்படிங்கிறா அக்கா தான் வந்தா அப்படின்னு ஆமா என்னமோ சொல்லி கேட்டது ஆமா சொன்னா கல்யாணமா கோசலே கல்யாணமா என்னமோ கேட்டாங்க போல இருக்கு நான் ஆமா கேட்டா ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு கேட்டா கொடுக்கணுமா அப்படின்னு வேணும்னு கேட்டா அதுக்கு என்ன பார்க்கலன்னு சொன்னீங்க போல இருக்கு அப்படிங்குறா எல்லாம் வெளிநாட்டுக்கு தூதுவரா அனுப்பலாம்னு நினைச்சேன் சொன்னீங்க ஏன் கொடுத்துட வேண்டியது தானே பார்க்கலான்னு சொல்றது என்னதுக்கு கொடுத்துட வேண்டியது தானே என்கிட்ட ஏழு போன கொத்தி சங்கிலி இருக்குல்ல எடுத்து கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னான் நான் இவன் நிஜமா தான் சொல்றாளா நெஞ்சில இருந்துதான் வாயில வருதா ஊரெல்லாம் சுத்துற எனக்கு ஒண்ணுமே புரியாம ஏழு போன கொத்து செங்கிலி இருக்கதானே செய்து வேண்டியது தானே எடுத்து கொடுத்துட வேண்டியதானே இதுல என்ன யோசிக்கலாம் பார்க்கலாம் இருக்கு அப்படின்னு சொல்ற எட்டாவது அதிசயம் எல்லாம் இங்க நினைச்சுக்கிட்டு மலங்க மலங்க விழிக்கிறேன் கொடுங்க உங்க அக்காவாச்சு உங்க அக்கா பிள்ளையாச்சு கொடுங்க கொடுங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பையன் மகம் படுத்து கிடக்கான் அவனை இடது காலால இடர எழுந்திரல நம்மளையும் தெருவில் முடிவு பிறகு எழுந்திரல ஒண்ணே என்னையும் தெருவில் விட முடிவு பண்ணிட்டார் அப்படிங்கிற அதுக்கு அவன் கண்ணகசிக்கிட்டு சொல்றான் அதனாலதான் முதல்ல சொன்ன இவனை கல்யாணம் பண்ணாதேங்கிறான் அவன் இப்படி இருந்தா யாண்டு பலவாக நிறைய இளம் ஆகுதல் யாங்க என வினைவித வாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் இதான் விதி டியூட்டியை பெர்ஃபெக்ட்டா பண்ணிக்கிறணும் மக்கள் எப்படி இருக்கான் கசாபியான்கான்னு ஒருத்தன் மகன் இப்ப உள்ள மகன் எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியும் எல்லாரும் படிக்கிறான் நிறைய பேர் படிக்கிறான் அமெரிக்காவுக்கு போகணும்னு படிக்கிறான் நிறைய படிச்சிட்டு இருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது நானூற்றி தொண்ணூறு என்ஜினீரிங் காலேஜ் இருக்குது எல்லோரும் இப்போ என்ஜினியரிங் படிக்கணும்னு கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க நானே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சென்னையில் சரவணபுரில் சாப்பிட்டுட்டு நான் தங்குகிற விடுதிக்கு வந்திருக்க பேண்ட் ஷர்ட்டு போட்டிருந்தேன் டி ஷர்ட் போட்டிருந்தேன் அவன் என்ன ஒரு தான் சார் நெல்லுங்கன்னா நின்று என்னன்னு கேட்டேன் இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறீங்களான்னு கேட்குறேன் கேன்வஸ் பண்ணுறான்னா அடுத்த வருஷத்துக்கு நான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் வயசு தாண்டிட்டு அதனால அது நாங்க பார்த்து கொடுத்தோங்கிறான் இல்ல வசதி இல்லைன்னு அதெல்லாம் லோன் ஏற்பாடு பண்றோம் அப்படி படி படிக்கிறீங்களான்னு கேட்கறான் அவன் என்ன இன்ஜினியர் ஆக்காம விடமாட்டான் போல இருக்கு இப்ப வேளாளர்கள் இருந்த நாட்டுல பூரா இப்ப தாளர்கள் பெருகிட்டான் வேளாளர் நாகரிகம் நம்முடைய நாகரிகம் வாட்ஸ் கல்ச்சர் மை கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் போச்சு பொட்டு வைத்த மாடு இல்லை பூமணக்கும் சாமி இல்லை நட்டு வைத்திருக்கிற அறிவாள் இல்லை நகைத்திருக்கும் சூரியன் இல்லை இட்டு வைத்த கோலம் இல்லை எடுத்து கட்டும் ஆடை இல்லை தொட்டு வைத்த நாற்றில்லை இல்லை தொடர்ந்து வரும் மகசூல் இல்லை சுட்டு வைத்த பலகாரம் இல்லை சூழ்ந்து நிற்கும் உறவில்லை கொட்டி வைக்க பத்தாயம் இல்லை குடி விளங்க வெள்ளாமை இல்லை வேளாண்மை சார்ந்த நாகரிகத்திற்கு விடை கொடுத்து விட்டு நீங்களும் நமக்கே தெரியல படிக்கிறது தப்பில்லை எதுக்கு படிக்கிற எங்கே கொண்டு போகிறாய் உன்னுடைய படிப்பு உன்னை எங்கே கொண்டு நிறுத்தப் போகிறது வன்முறை வன்மம் எல்லாம் உன்னுடைய நெஞ்சில் ஊறி திளைக்கிறது நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எருவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்தே என்று கேட்கிற தம்பிகளை நாடெல்லாம் தேடுகிறேன் கண்ணில் யாரும் சிக்கவில்லை வாழ்க்கைனா என்ன கசாபி எல்லா பேரும் எல்லாம் எல்லா அரசியல் கட்சியிலும் இருப்பான் கிளப்ல இருப்பான் பார்ல இருக்கான் அங்கங்கே இருக்கான் பொழுதுபோக்கி புறக்கணிக்கிறான் கிடையாது இந்த சம்பவம் நடந்துருமா எந்த சமூக பிரச்சனையும் கிடையாது விவேகானந்தர் கேட்டாங்க உங்க நாட்டுக்கு எங்க நாட்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டாங்க விவேகானந்தர் விவேகானந்தர் சொன்னார் உங்க நாட்டுக்கு எங்க நாட்டுக்கு என்ன வித்தியாசம் எங்க நாட்டில் மனைவியை தவிர வேறு எல்லோரையும் நாங்கள் தாயாக பார்ப்போம்னர் இப்ப தாயாக்க பார்க்கிறானே தவிர தாயாக பார்க்கிற மாதிரி இல்லை ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் தம்பிமார்கள் எல்லாம் வீட்டுக்கு வர்றான் நான் சிவகாசியில் கூட்டம் முடிச்சுட்டு சாட்சியாபுரம் வழியா தங்கச்சி வீட்டுக்கு காரில் இருக்கேன் எங்கள் அண்ணன் வீட்டு வாசலில் உட்கார்ந்துருக்கான் எதுக்குடா உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டேன் இல்லை ரெண்டு பையிலே இன்னும் காணலேன்னா ரெண்டு ரெண்டு மகன் அவனுக்கு நிம்மதி இல்லை ஏன் நீ தூங்க வேண்டியதானே என்ன நாய் பக்கத்தில் இருக்கு நாய் இருக்குல்ல பாதுகாப்புக்கு நீ தூங்க வேண்டியதானே இல்ல நாய் யாராவது தூங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்குறான் தூங்க வேண்டியதானே இல்ல ரெண்டு பேரும் வரல ஆம்பளை பிள்ளை பெத்து அலக்களிய வேண்டியதான் போல இருக்கு கஷ்டமா இருக்கு ரிட்டையர்ட் ஆயிட்ட மீதி உள்ள நாட்களை நிம்மதியா கழிக்கலான்னா ஒண்ணும் இல்லை அரைகுறையா டிகிரி வச்சிருக்கான் எத்தனை பேப்பர் இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கிறான் பேப்பர் மிச்சம் இருக்கான் எத்தனை பேப்பர் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிற இது முதல்ல கவனிச்சிருக்கணும் நீ முதல்ல கவனிக்காமல் விட்டுட்ட நீ என்ன செய்கிறதுக்கு மூத்த பையன் என்ன செய்கிறான்னு கேட்டான் ஒன்றும் இல்லை அவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரிசிகர் மன்றத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கான் கோச்சடையாக வருமா வருமானு கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிறான் சரி சின்னவன் என்னடா பண்ணுறான் சின்னவன் என்ன செய்கிறான் அவன் விஜய் ரிசிகர் மன்றத்துக்கு பொருளாளராக கேட்டேன் நான் சத்யராஜ் ரிசிகர் மன்றத்துக்கு ஆலோசகரா வாழ்க்கை அன்னைக்கு கசாபியான்கான்னு ஒரு பையனை கப்பல்ல மேல் தளத்தில் கொண்டு விடுறார் யாரு அவனுக்கு அப்பா அவர் தான் கப்பலுக்கு கேப்டன் மேல் தளத்தில் கசாபியான்கா நிறுத்தப்படுகிறான் கப்பலின் கேப்டனும் தந்தையுமான அவர் சொன்னார் என் உத்தரவு வருகிறவரை நீ இங்கேதான் நிற்க வேண்டும் இந்த இடத்தை விட்டு நீ அகல கூடாது ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என் உத்தரவு வருகிறவரை இங்கே நீல் அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச ராமனை சேவித்தான் பட்டாபிஷேகத்திலே லெக்குமணம் கலந்துகிடல சர்வீஸ் பண்ணான் மேல நிக்கிறான் கசாபியான்கா நின்னுட்டு இருக்கான் கப்பல் தீப்பிடிச்சிடுச்சு கீழ்தளத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள் கசாபியான்கா தீப்பிடித்து விட்டது தற்காத்துக்கொள் நாங்கள் எங்களை கொள்ள இதோ கடலில் குதிக்கிறோன்னு முதல் தளத்தில் இருந்தவங்க குதிச்சுட்டாங்க பச்சை பிடித்த தீ இரண்டாவது தளத்திற்கு வந்து விட்டது தீ இரண்டாவது தளத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள் கசாபியான் தீ பிடித்து விட்டது எங்களை கொள்ள கடல்ல குதிக்கிறோம் மூணாவது இருந்தவனும் கடல்ல ஆனா அப்போதும் சொல்றான் அப்பா உத்தரவு இல்லாம கேப்டன் அவர் கேப்டன் உத்தரவராமல் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன்னா தீ அவனை பற்றி பிடித்து விட்டது தீயின் ஜுவாலை அவன் தேகத்தை தழுவுகிறது பற்றி பிடித்து தீ அவன் மீது நின்று எரிகிறது முத்து பற்கள் வெடித்து சிதறுகிறது மோகன முடி கருகி சுருள்கிறது வறண்ட வயலை போல உடம்பு பாலம் பாலமாக வெடிக்கிறது உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுகிறது நிற்க சக்தியற்று சாய்ந்து கீழே விழுகிறான் கசாபியான் கண்ணை முடிவிட்டான் ஆனால் கேப்டனின் உத்தரவு வராமல் தந்தையின் உத்தரவு வராமல் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன்னு நின்னா இறந்துட்டான் ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா அவனுடைய தந்தை கீழ்த்தளத்தில் தீயில் தீர்ந்து போன விவரம் அவனுக்கு தெரியாது ஆனாலும் அவன் நின்றான் அப்பாவின் உத்தரவு வராமல் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன்னு சொன்னான் இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு பாத்திரம் கசாபியான்கா கட்டுப்பாடுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு இருந்தான் எனக்கு இப்படி ஒரு மகன் இருந்தான் அப்படின்னு சொல்லுகிற பெருமை உள்ள புதல்வனாக அன்னைக்கு இருந்தான் யான் கண்டனையர் என் இளையரும்னு சொல்லுகிறான் பிசிறந்தையார் அது மட்டும் இல்ல எங்க ஊர்ல சான்றோர்கள் இருந்தார்கள் ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே நல்ல அரசன் நல்ல கவர்மெண்ட் அதை தாண்டி சான்றோர்கள் இருந்தான் அப்படிங்கிறான் இப்ப சான்றோர்கள் புற முன்ஜாமீன் கேட்கிறான் இதெல்லாம் சால்பு கிடையாது இந்த சூழல் எனக்கு வாய்த்தது அதனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான் ஒருவனுக்கென்று விதிக்கப்பட்ட கடமையை அவரவர்கள் நாம் அந்த எல்லைக்குள் நின்று கொண்டு நிறைவேற்றினால் நம்ம எல்லாரும் ஜெயிச்சிருவோம் தாயின் பங்கு இருக்கே அவள் தாய்க்குரிய பங்கை ஆற்றணும் இந்த கலாச்சாரமும் கல்வி என்ன அடிச்சு ஆங்கில வழி கல்வியை கொண்டு கற்பிக்கும் கூட நாம் குற்றம் சொல்லலை தேடு நிறைய தேடு ஆனால் நீ வேற மறந்துட்டு தேடிட்டு இருக்கோம் ரெண்டரை வயசுல தான் குழந்தை பேச ஆரம்பிக்கும் ரெண்டரை வயசு வரைக்கும் பேச மாட்டானா பேச மாட்டானா பேச மாட்டான் ரெண்டரை வயசுல அவன் பேச ஆரம்பிப்பான் பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டுருங்கன்றா பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டா அங்க சொல்றான் கீப் இப்படி ஆகி போச்சா உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கிற விளைச்சல் நமக்கு கிடைக்கல இனி ஒரு விதி செய்வோம் நானு பாரதி நம்ம என்ன விதியை செய்ய போறோம் விதிய விதியை நினைத்தா என்னுடைய வாழ்க்கையை நான் கேட்டு ஏசி யோசித்து பார்க்கிற எப்படி இருந்தது காவிரிப்பூ பட்டினத்திலிருந்து கண்ணகியை கூட்டிட்டு கோவல மதுரைக்கு வாரான் வாழ்க்கையை தொலைச்சிட்டான் எல்லாத்தையும் இழந்துட்டான் மிச்சம் இருக்கிற ஒற்றை சிலம்பை மூலதனமாக கொண்டு முன்னேறலாம்னு ஆயிரம் கனவுகளோடு புறப்பட்டு வர்றான் வழி தெரியாது கிடையாது பஸ் கிடையாது காவிரி பூ மதுரை வரைக்கும் வரணும் வழி தெரியல கவுந்தியடிகள் ஒரு சமணத்துறை துறை வீட்டை மதுரைக்கு போகணுமே வழி சொல்லுவீங்களா இந்த வழியா போலாமான்னு இந்த வழி போவாதீங்க காடுகள் குறுக்கிடும் கடும் சுரம் இருக்கும் வனவிலங்குகள் வழிமறிக்கும் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் சோலை வழியாக போங்கள் அப்படின்னு சொல்ற கவுந்தியடிகள் எப்படி வழியலாம் இப்படி போங்க சோலை எப்படி இருக்கும் கோவல கோவலை கேட்கிறான் கவுந்தியடிகள் சொல்ற சோலை எப்படி இருக்குமாவா பலாப்பழங்கள் பழுத்து தொங்கும் யாரும் பறிக்க இருக்க மாட்டார்கள் பறிச்சிருக்க மாட்டாங்க பலாப்பழத்தை அது கண்ணகியின் தலையில் வந்து முட்டும் கண்ணகி அந்த வலியை தாங்கி கிடைவாளான்னு கொஞ்சம் யோசிச்சு கோவலா சரி மஞ்சளும் இஞ்சியும் தரையில் பின்னி கிடக்கும் கொடி தரையில் பின்னி கிடக்கும் கொடி சிவந்து நிற்கிற பலாப்பழத்தை யாரும் பறிக்காத காரணத்தால் அதன் கொட்டைகள் எல்லாம் கீழே மஞ்சளும் இஞ்சியும் படர்ந்து கிடக்கின்ற கொடியில் வந்து கிடக்கும் கண்ணகி அதுக்கு மேல கால் வச்சு நடக்கணும் வீட்டில் இருந்து வீதிக்கு வந்து பழக்கப்படாத கண்ணகியின் செம்பஞ்சு கால்கள் இதை தாங்குமா கோவலா அப்படின்னு கேட்கிறா கௌந்தேடிகள் தேனிடையில் தேன் நிறைய இருக்கும் யாரும் எடுத்து குடிக்க மாட்டாங்களாம் தேன யாரும் எடுக்காத காரணத்தால் தேனி நிறைய தேன் நிரம்பி துளும்பி தேன் ஒழுக ஆரம்பிச்சிடும் ஓடை தண்ணீரில் போய் கலந்துடும் ஓடை தண்ணீர்ல கலந்துட்டா கண்ணகி தாகம் எடுக்கும் தாகம் எடுத்துட்டா தாகம் எடுத்துட்டா தேன் கலந்த ஓடை தண்ணீரை அள்ளி பருகி கண்ணகி குடிச்சிருவா தேன் கலந்த தண்ணீரை கண்ணகி குடிக்கலாமா கோவலா கௌந்தேடிகள் வாழ்க்கையில் விதி வேணும் என்ன விதி விதிந்த தண்ணீரை குடிச்சா பாவம் என்று கருதுகிறது சமணம் அவங்க தேன் சாப்பிட மாட்டாங்க தாகம் எடுத்துட்டா தேன் கலந்து தண்ணீங்கிறேன் கண்ணைக்கு அள்ளி பெருகி குடிச்சிருவாளே குடிக்கலாமா கோவலா அப்படின்னு கேட்கல அன்னைக்கு அப்படி இருந்தது வழி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் காடுகள் காங்கிரீட் பிளாட்டுகள் அன்னைக்கு வலி அப்படி இருந்தது அப்படின்னு அவன் சொன்னான் அப்போ ஒரு இயற்கையோடு இசைந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்தது அந்த வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு தொலைச்சிட்டோம் அதனால நம்மை பல்வேறு விதமான நெருக்கடிகள் இன்னைக்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன இதில் நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டத்தில் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கான முயற்சி தான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் இதில் பெரிய சவால்கள் இருக்கும் எல்லாவற்றையும் நாம் தாங்கிக் கொள்வதற்கான மனோபலமும் தைரியமும் காலம் உங்களுக்கு எனக்கு தரணும் அது கிடைச்சிருமா கிடைக்கும் இன்னைக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக்கில் ஒருத்தன் ஓடுறான் அவனுக்கு நாடே கிடையாது இந்தியா பெரிய நாடு நூற்றி இருபது கோடி பேர் இருக்கும் இன்னொரு தங்கப்பதக்கம் வரல அலுமினியம் பித்தளை தான் வாங்கிட்டு வர்றோம் அன்னைக்கினோ உஷா வாங்கினாங்கன்னு சொன்னாங்க இப்ப ஏன் உஷாட்ட வாங்கலன்னு கேட்டா கண்ணன் தேவன் டீ குடிக்கல அதனால வாங்க முடியலன்னு அது சொல்லுது நூத்தி இருபது கோடி மக்கள் வாழுகிற இந்திய துணை நமக்கு ஒரு தங்க பதக்கம் இல்லை ஆனா ஒருதான் ஓடுறான் தங்க ஒலிம்பிக்கில் அவன் நாடற்றவன் அமெரிக்காவில் அகதியாக வாழ்கிறவன் ஒலிம்பிக்கில் ஓட விரும்புகிறேன் எனக்கு அனுமதி சாரங்கள் மாரத்தான் போட்டியில் ஒலிம்பிக் குழு கண்டுகொள்ளல நீ எந்த கேட்டார்கள் நான் நாடற்றவன் நாங்கள் விளையாட விட குழு சொன்னான் மின்னஞ்சலை பார்க்குறான் என் வீட்டில் என் மகம் பார்க்கறான் பார்த்துட்டு இவனுக்கு ஆதரவா குரல் கொடுக்கணும்னு சொல்லி மின்னஞ்சல் மூலமாக அவனுக்கு ஆதரவான குரல்கள் ஒலிம்பிக்கு குழுவுக்கு அலை அலையாக போய்க் கொண்டிருக்கின்றன தெற்கு சூடான் சொன்னான் வடக்கு சூடான்காரன் சொன்னா நீ நாடற்றவே நினைக்காத நீ விளையாடணும்னு விரும்புறேன்னா எங்கள் நாடு வடக்கு சூடான் சார்பில் நீ விளையாடலாம் நாங்கள் அனுமதிக்கிறோன்னு சொன்னாலே என் சொந்த சகோதரர்கள் எட்டு பேரை கொன்று முடித்த உன் நாட்டின் சார்பில் ஒன்றரை லட்சம் மக்களை கொன்று முடித்த உன் நாட்டின் சார்பில் நான் விளையாடுவதை விட மறித்து போகலாம் உன் நாட்டின் சார்பில் விளையாட விரும்பல அப்படின்னு திருப்பி எழுதிட்டான் உலகம் முழுவதும் இருந்து வாலிப தம்பிமார்கள் அவனுடைய விளையாட்டு ஆர்வத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு விளையாட அனுமதிங்களுக்கு மின்னஞ்சல் கொடுத்து ஒலிம்பிக்கு குழுவுக்கு வேற வழி தெரியாமல் அவனை ஓட விட்டாங்க ஓடுகிறான் இந்தியாக்காரன் ஒலிம்பிக்கில் ஓடுனா இந்தியாவின் தேசிய கொடி பறக்கும் பாகிஸ்தான் காரன் ஓடுனா பாகிஸ்தான் தேசிய கொடி பறக்கும் அந்த சூடான் காரன் ஓடுகிறான் அவன் எந்த நாடற்ற நாடற்றம் சொன்னதுனால ஒலிம்பிக் கொடி அவன் ஓடும் பொழுது அவன் பின்னால் பறந்து கொண்டிருக்கிற காட்சியை தொலைக்காட்சியில் பார்த்தான் அவனுக்கு விதி என்னது நாடற்ற வேண்டும் தானே விதி ஒலிம்பிக் குழுவில் விளையாடலையா வாய்ப்பு கிடைக்கலையா வாழ்க்கையில முயற்சியில வெற்றி பெறலையா தெய்வத்தான் ஆகாத முயற்சித்த கூலி தரும் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டலையா நான் வாலிப தம்பிகளுக்கு சொல்லுகிறேன் உலகம் பறந்து விரிந்து கிடக்கிறது உள்ளங்கையில் கேஷ் கருதாதே நினைக்காத கேஷ் வேணும் கேஷ் மீன்ஸ் நான் சொல்லுவது நம்ம எல்லாரும் கேஷ் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இருபத்தேழாயிரம் கோடி அங்க பணம் போட்டோம் இங்க பணம் போட்டா இழியில பணம் போட்டிருக்கோம் அந்த கோழியை பார்த்தா எரிச்சலா இருந்தது ஏன் உயரத்துக்கு இருக்குது கோழி அது கோழி மாதிரியே இல்லை நம்முடைய நாட்டினுடைய தட்பவெப்போ உணவோ அந்த கோழிக்கு ஒத்துக்கிடாது அந்த கோழிக்க பேரில் ஏமாற்றி போட்டான் என் கிராமத்தில் பதி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் இருக்கும் எங்கள் அண்ணன் என் கையில் இருந்த ரூபாயெல்லாம் யார்கிட்டையும் கொண்டு கொடுத்தான் எங்கடா கொடுத்தேன்னு கேட்டேன் எங்கள் அண்ணன்ட அது மொத்தமாக ஆடு வளர்த்து நமக்கு அதுலேருந்து முதலீடை தருவாங்களாம் நம்ம பேரில் ஆட்டு பண்ண அங்கே இருக்குமா இன்னும் ரூபாயை கொண்டு கொடுத்துட்டான் அறுபது நாயருபாயம் ரூபாயும் வரல ஆடும் வரல நான் பாலாவது வந்தான்னு கேட்ட பாலும் தேடி போய் பார்த்தா ஆடும் ஆடு இல்லை ஆளு என்ன வாழ்க்கை இது நமக்கு எல்லாருக்கும் அதுக்காக தன்னை இழந்துடலாமா தண்ணியே தொலைச்சிடுறத பொருளாதாரம் தான் நம்முடைய உறவுகளை தீர்மானிக்கிறது என்றாலும் பணம் நம்ம நாய் மாதிரி கருதவேணுங்கிற மக்குவம் நமக்கு வரலையே சந்நியாசிகளுக்கு கூட அது வரலையே சந்நியாசிகள் செத்து போறதுக்கு பிறகு வந்து ஆசிரமத்தில் தங்க காசாலாம் இருக்குது ஓடும் செம்புன்னு ஒப்பரோ இருக்கிற வாழ்க்கை வாழ மாட்டேங்கிறானே கேஷ் வேணும் கே ஃபார் நாலஞ்சு ஏ வேணும் ஏ ஃபார் ஆட்டிடியூடு விதியை வெல்லலாம் ஆட்டிடியூடு இருந்தா வாஞ்சிநாதர் கம்பருங்க வாஞ்சிநாதன் மேல கடுமையான விமர்சனங்கள் உண்டு ஆனா விடுதலைக்கு போராடினவன் அடக்குமுறைக்கு பேர் போன ஆசை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று சூளுரைத்தவன் மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் வச்சு பிரிட்டிஷ் கலெக்டர் ஆசை சுட்டு கொன்னுட்டான் அந்த நிமிடத்தில் அவனை சுட்டு கொன்னுட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஐந்து நிமிடத்தில் அவனும் தன்னை முடித்துக் கொள்ள போகிறான் எங்கே போய் தற்கொலை செய்து கொள்ளலான்னு ட்ரெயினில் இருக்கிற டாய்லெட் கழிப்பறையில் போகிறான் அதில் மேலே லேடிஸ்னு போட்டிருந்தது உள்ளுக்கு போகலை நீ சாக போற எந்த கழிவறையில செத்து தொலைச்சா என்ன அஞ்சே நொடியில் ஆவிய முடிக்க போற எங்க முடிச்சா என்ன கடைசி நிமிடத்தில் சாவை சந்திக்கிற அந்த நேரத்தில் கூட ஒழுக்கம் இழந்து விழக்கூடாது என்று என்கிற கழிப்பறையை தவிர்த்து விட்டு இன்னொரு கழிப்பறையில வந்து அவன் தன்னை முடித்துக் கொண்டான் வேணும்ல ஒழுக்கத்தை இழந்துட்டமே நீ எப்படி ஜெயிக்க போறோம் நம்ம எப்படி விதியை வெல்ல முடியும் ரெண்டு கால்களே கிடையாது அவனுக்கு ரெண்டு வயசுல காலை இழந்துட்டான் அவன் தங்க பத்தக்கம் வாங்கிட்டு வரான் ஒலிம்பிக்ல அப்ப அவன் அதுல குறிக்கோள் இருந்தான் குறிக்கோள் இல்லைன்னா விதியை எப்படி வெல்ல முடியும் வெல்ல முடியாதே துரோணாச்சாரியார்கள் பயிற்சி கொடுத்தாரு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பயிற்சியெல்லாம் எல்லாம் வச்சு எக்ஸாம் வச்சார் எக்ஸாம் எழுதிட்டான் பாண்டவர்களும் கௌரவர்களும் இன்டர்வியூ வச்சார் இன்டர்வியூலையும் ஜெயிச்சுட்டான் ஓரல் எக்ஸாம் வச்சார் வாடா அப்படின்னாரு வந்தான் வேற யார் என்ன கேட்டார் துரியோதன என்ன எடுதில்லை எடுத்தான் கனையை தொடுப்பதற்கு முன்னாலே கேள்வி கேட்டார் மலை தெரிகிறதான்னு கேட்டார் தெரியுதுன்னா மலையின் உச்சியில் மரம் தெரியுதில்ல தெரியுது மரத்துக்கு உச்சியில் ஒரு பறவை நிற்கிறது இல்லை தெரியுது அந்த பறவையினுடைய கழுத்தில் அம்புனுடைய நுனி போய் பட வேண்டும் இதுதான் அவனுக்கு டெஸ்ட் எடுதில்லை எடுத்தான் பிறகு கேள்வி கேட்கிறார் மலை தெரிகிறதா துரியோதனா தெரிகிறது குருநாதா மலையின் மீது நிற்கிற மரம் தெரிகிறதா துரியோதனா தெரிகிறது குருநாதா மரத்தின் மீது விரிந்து கிடக்கிற வானம் தெரிகிறதா துரியோதனா தெரிகிறது குருநாதா வானத்தை தொட்டு ஆரவாரம் செய்யக்கூடிய அலைகடலின் ஓசை காதில் கேட்கிறதா துரியோதனா கேட்கிறது குருநாதா பறவையின் வண்ண சிறகு தெரிகிறது குருநாதா அதன் சிவந்த கால்கள் சிவந்த அழகுகள் தெரிகிறது குருநாதா அதன் மெலிந்த கால்கள் தெரிகிறது குருநாதா அதன் கன்னங்கரிய விழிகள் தெரிகிறது குருநாதா கீழே யூ ஆர் அன்பிட் எல்லாம் எப்படி முடியும்னு வேடா என்ன நேம் இஸ் அர்ஜுனன் எடுதில்லை மலை தெரிகிறதா தெரியவில்லை குருநாதா மரம் தெரிகிறதா அர்ஜுனா தெரியவில்லை குருநாதா மலையின் மீது நிற்கிற வானம் தெரியவில்லை குருநாதா வானத்தை ஒட்டி விரிந்து கிடக்கிற நீல வானம் தெரியவில்லை குருநாதா அலைகிடல் ஓசை கேட்கவில்லை குருநாதா பறவையின் வண்ண சிறகு தெரியவில்லை குருநாதா அதன் சிவந்த அழகுகள் தெரியவில்லை குருநாதா அதன் மெலிந்த கால்கள் தெரியவில்லை குருநாதா அதன் கண்ணங்கரிய விழிகள் தெரியவில்லை குருநாதா டே அர்ஜுனா உனக்கு என்னதான் தெரிகிறது என்று கேட்டார் துரோணாச்சாரியார் பறவையின் கழுத்து மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது குர்னாதான் எடுத்தான் கடையை தொடுத்தான் கடையை பறவையினுடைய கழுத்துல அம்பின் நுனிபட்டு பறவை செத்து கீழே விழுந்தது இது மகாபாரதத்தில் வருகிற காட்சி பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாரதம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று போனால் விதிய வெல்ல முடியுமா விதி நம்மளை ஏறி மிதிச்சிடுமே முதன் முதல்ல எட்மெண்ட் ஹிலாரி தான் போனான் எவரெஸ்ட் கிடக்க தோத்துட்டான் தோத்த பிபர யாருக்கும் தெரியாது அவன் என்ன சொன்னான் கீழே வந்துட்டு எவரஸ்ட பார்த்துட்டு சொன்னா உன் உயரம் அவ்வளவுதான் உயர முடியாது எந்த காலத்திலும் நீ உன்னை இனிமேல் உயர்த்தி கொள்ள முடியாது ஆனால் என் உயரம் இன்னும் உயர்த்துவேன் நான் என்னை நான் வளர்த்து கொள்வேன் என்னுடைய ஆற்றலை பலமாக்கிக் கொள்வேன் அனுமன மாதிரி முடிவெடுக்கிறான் எட்மண்ட் ஹிலாரி ஒரு நாள் உன்னை ஏறி நின்று மிதிப்பேன் உன்னை ஏறி நிற்கிற முயற்சியில் வெற்றி பெறுவேன்னு சொன்னான் அவன் தான் முதல்ல எவரெஸ்ட தாண்டினவன் விதியான் முடியலைன்னு ஒதுங்கி இருக்கல வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் ஜெயிச்சிடணும் ஆம்ஸ்ட்ராங் சொல்லி ஒருதான் விண்ணில கால் வச்சான் அதே அமெரிக்காவில் டெக்ஸ்டைல்ஸ் மாநிலத்தில் இன்னொரு ஆம்ஸ்ட்ராங் பிறந்தான் ரெண்டு வயசுல அம்மா அப்பாவை தொலைச்சிட்டான் கல்யாண வாழ்க்கையும் சரியா அமையல ஒன்னு வாச்சா ஒன்னு வாய்க்காது எல்லாம் எல்லாருக்கும் ஜாதகத்தில் எல்லா கட்டமும் எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சு வராது ஒன்னு வாட்சா ஒன்னு வாய்க்காதுன்னு இருக்கும் அதுல மனசை சமாதானப்படுத்தி கொண்டு முன்னேறிடணும் அப்பா கோபமாக இருப்பார் அம்மா சாந்தமாக இருப்பா வீட்டில் வறுமை இருக்கும் அதையும் தாண்டி முன்னேறணும்னு சொல்லி நினைக்கணும் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தேடிக்கொள்வதற்கான முயற்சியில் வெற்றி பெறணும் சில அப்பா எடுத்ததுக்கும் இருப்பான் புரோக்கர் சீட்டில் கையெழுத்தே போட்டு கொடுக்க மாட்டான் எனக்கே தொண்ணூறு மார்க் என்ன போச்சு அப்பா மார்க்கே அவர் ஒத்துக்கிட மாட்டாரு நான் படிக்கிற காலத்தில் இப்போ அப்படி இல்ல நூறு மார்க் வாங்குறான் பிள்ளைகள் தொண்ணூத்தி எட்டு வாங்குறான் வந்துடுறான் பத்தாம் வகுப்பில் என் மகன் நானூற்றி எண்பது வாங்கிட்டேன் நான் வாங்க முடியல அடுத்த தலைமுறை பாய்ந்து முன்னேறுறான் புரோக்கர் சீட்டில் அப்பாட்டை கையெழுத்து வாங்குறதுக்கே சில அப்பா மாதிரி போட்டு கொடுக்க மாட்டான் ஆனால் புத்திசாலித்தனமாக வாங்கிடுவான் இருபத்தி ரெண்டாவது ரேங்கில் இருக்கான் புரோக்கர் சீட்டில் கையெழுத்து வாங்கணும் இவர் போட்டு கொடுக்க மாட்டார்னு அவனுக்கு தெரியும் அடுத்த திங்க கொண்டு வந்துடணும்னு சொல்லியிருப்பார் வாத்தியார் அடுத்த திங்கக்கிழமனை அப்பாட்ட வாங்கணும் என்ன செய்யலான்னு யோசிப்பான் கண் கொத்தி பாம்பா கண்காணிச்சுட்ருப்பான் அப்பாவுக்கு அம்மாக்கும் சண்டை வந்துடும் இதுதான் தக்க தரணும்னு சொல்லுவான் ஏன் இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு தான் வந்தது இந்த நிலைமைன்னு சொல்லுவா நானா செலவழிச்சுட்டேன் அப்படின்னு கத்துவா உங்க வீட்டு உங்க 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 ஆட்கள் தானே வந்து நின்று சாப்பிட்டுட்டு போனாங்க வீட்டுக்கார சாப்பிடப்படாதா அப்படின்னு கேட்பான் உங்களுக்கு அதானே வேலை அப்படின்னு திருப்பி சொல்லுவா ரெண்டு பேருக்கும் முட்டி மோதிடும் அப்பா மணி எட்டே காலாச்சி இப்போ பஸ் வந்துரும் கையெழுத்து போட்டுக்கின்னு கையெழுத்த வாங்கிட்டு ஓடிடுவான் அம்மா அப்பா சண்டை வரியது அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் கேட்டிலும் முண்டு ஓர் உறுதி நமக்கு இதான்டா லாபம்னு நினைச்சிட்டு இருப்பான் பாருங்க அவன் ஜெயிச்சிருவான் வாழ்க்கையில அப்படி ஒரு வைராக்கி அவனுக்கு தகப்பனையும் தாயையும் இழந்துட்டான் கட்டிய மனைவி சரியில்லை லேண்ட்ஸ் சாம் ஸ்ட்ராங்னு பேரு நீச்சல் ஓட்டம் சைக்கிள் இதுக்கு பேரு டிரையத்திலான பேரு இதுல மூணுலையும் விளையாடனாம் வெற்றிகள் பல பெற்றான் விருதுகள் வாங்கினான் அதில் அவனுக்கு திருப்தி இல்லை என்ன செய்துட்டான் டூர் பிரான்ஸ் அப்படின்னு ஒரு பந்தயம் விதியை வெல்லுதுதான் மூவாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் இருபத்தொரு நாட்கள் பிரெஞ்சு நாட்டின் எல்லையை கடக்க வேண்டும் பிரெஞ்சு நாட்டினுடைய எல்லையை சுற்றிய சுற்றுப்பாதை அது அதை இருபத்தொரு நாள் கிடக்கணும் ஒருதை மூணு முறை எவரெஸ்ட் ஏறுறதும் ஒரு தடவை கடந்துடுறதும் ஈக்குவல்னு சொல்லிட்டான் பந்தய அறிவிப்பாளர் இதில் கலந்து வெற்றியும் விருதும் பெற வேண்டும் என்று முடிவெடுத்தான் அதற்கான பயிற்சியில் இறங்கினான் வயங்கி விழுந்துட்டான் ஒரு நாள் அள்ளி எடுத்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டாங்க டாக்டர் பார்த்துட்டு சொன்னார் பிளட் கேன்சர் ஒரு நாள் கோமா நிலையில் விழுந்துட்டான் சவால பாருங்க கோமாவில் கிடக்கான் தொடர் சிகிச்சை ஒரு நாள் மெல்ல கண்விழித்தான் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சான் டாக்டர் கேட்டார் கஷ்டம்தான் அப்படின்னு மனசுக்குள்ள டாக்டர் உயிர் வாழ்வதற்காக நான் எப்படியாவது பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கல டாக்டர் டூர்டி பிரான்ஸில் பதக்கம் வாங்க வேண்டும் என்பதற்காக நான் வாழ விரும்புகிறேன் என்னை வாழ வையுங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்டான் அந்த பிளட் கேன்சர் கோமா அந்த கட்டத்தை தாண்டுகிறான்னு பார்த்தா ரெண்டு சிறுநீரகமும் பழுதாகிவிட்டது ரெண்டு சிறுநீரகமும் பழுதாகி விட்டது ஐயோயோயோ அப்படின்னு பார்த்தா நுரையீரல் இயங்க மறுக்கிறது படுத்த படுக்கையாக கிடக்கிறான் டாக்டர் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டான் எந்த டாக்டர் யாருக்கும் டேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க நான் டாக்டர்களை என் அண்ணன் டாக்டர் தான் தகுதி குறைவாக சொல்கிறது இல்லை எந்த டாக்டரும் ஒரு குழந்தை இந்த நேரத்தில் பிறக்கும்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறந்ததாக யாருக்கும் எங்கேயாவது நடந்திருக்கா சொல்லுங்க நடக்காது டேட்டை இவன் ஃபிக்ஸ் பண்ணுவான் அந்த டேட்டில் குழந்தை பிறக்காது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் சொல்லுவான் அந்த நேரத்தில் இவன் போய் சேர மாட்டான் எல்லாம் ரெமணன் வானிலை அறிவிப்பு மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் நடக்காது அது நம்ம கையில் இல்லை டாக்டர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போகிறான் டூர்டி பிரான்ஸில் கலந்து பதக்கம் வாங்கணும்னு நினச்சவன் கோபா நிலையில் இருக்கான் படுத்து கிடக்கான்னு சொன்னால் ஒரு நாள் மெல்ல எழுந்துட்டான் லேண்ட் சாம்ஸ்டான் மீண்டும் பயிற்சி களத்துக்கு வருகிறான் தன்னம்பிக்கையோடு போராடுகிறான் பயிற்சி பெறுகிறான் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறான் நல்ல குவாலிட்டி ஃபுட்டு சாப்பிடுகிறான் நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்துகிறான் நான் நோயை உடம்பில் வச்சுருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன் நோயை நோயின்னே நினைக்கப்படாது கடவுள் நம்மளை படைத்து அனுப்பும்படியே ஆளுக்கு ஒரு நோயை கொடுத்து அனுப்பிடுவானான் இந்த நோய் இவனுக்கு இருக்கணும் அப்போ தான் இவனுக்கு அடங்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நோயை கொடுத்து அனுப்பிவிடுவானான் ராவணனுக்கு ஒரு நோயும் கொடுத்து அனுப்பலை அவனுக்கு பெண்ணாசைன்னு சொல்லி ஒரு ஆசையை கொடுத்து அனுப்பிட்டான் மலை மாதிரி தோல் அவனுக்கு தசபுகன் சிவனையே ஆட்கொண்டவன் அவ்வளோ வல்லவன் எந்த நோயும் கிடையாது அவனுக்கு ஆனால் ஒரு பெண்ணின் மீது திராத ஆசை இவனுக்கு வந்தது எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்கு நோய் இருப்பதெல்லாம் ஒன்றும் குறையில்லை அது ஒரு சாபம் கிடையாது எல்லாருக்கும் சொல்கிறேன் அதை யாரும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கூடாது எனக்கு டீப் வெயின் த்ரோப்போ அக்டோபர் முப்பதாம் தேதி எனக்கு கால் இயங்கலை நடக்க முடியலை டாக்டர் சொன்னார் இதுக்கு பேர் டீப் வெயின் ட்ரோம்போசிஸ் நான் ஒரு நியூரோ சர்ஜனை போய் பார்த்தேன் எனக்கு ஃப்ரெண்ட் அவர் அவர் இது டீப் வெயின் ட்ரோம்போசிஸ் தான் அப்படின்னா பிளட்டு இடது காலில் அப்படி உறைஞ்சிடுச்சு ஏன்னா இது நீண்ட நாளாக பேசுகிறவங்களுக்கு வருமா அது நான் தான் நீண்ட நாளாக இருக்கேனே இரு இருபத்தஞ்சி வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் நின்று இருக்கேன் வரும் அதனால் இது ஒன்றும் இல்லை ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் ஆறு மாதம் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸ்டாக்கின்ஸ் கையில் போட்டுக்கிடணும் மேடையில் நின்றுட்டே பேசப்படாது எக்ஸசைஸ் இருக்கணும் டாக்டர் சொன்னார் அக்டோபர் முப்பதாம் தேதி எனக்கு வந்தது அப்போ தான் டீப் வைன் த்ரோம்போசிஸும் வந்தது வேறு நிலமும் நிறைய வந்தது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன் நின்று பேசப்படாதுன்னு சொன்னாங்க போன டிசம்பர் பன்னிரெண்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்நேரத்துக்கு இன்றைக்கு தான் உட்காந்து பேசுகிறேன் நின்றுட்டு தான் பேசுகிறேன் தொடர்ந்து ஏங்குறேன் எல்லாம் எனக்கு லேன்ஸ் ஆம்ஸ்ட்ராங்க பார்த்து நான் படிச்ச பாடம் நோய் என்ன செய்யும் நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கொடு கூட்டு என் செய்யும் குமரேஸ்வர் இருத்தாலும் சிலம்பும் தண்டையும் சண்முகமும் என் கண் முன்னால் வந்து தோன்றிடினேன் அருணகிரிநாதர் சவால் விடுறாம் பாரு நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கொடு கூற்று என் செய்யுன்னு கேட்கறான் திருநாவுக்கரசர் கேட்கிறார் அல்ல செய்யும் அறிவினை தான் என் செய்யும் தொல்லை வல்வினை தான் என் செய்யும் அப்படின்னு கேட்கிறார் திருநாவுக்கரசர் அவருக்கு வந்து சோதனை மாதிரி உலகத்துல யாருக்கும் சோதனை வரல அவர் சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு மாறிட்டார் இந்தியாவுல முதல்ல கட்சி மாறினவர் அவர்தான் அவங்களுக்கு ஒரு அக்கா திலகவதி அந்த அம்மா சிவபெருமான் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு காலையில் மெழுகி பூக்கோலம் போட்டு சிவபெருமான்கிட்ட வைக்கிற விண்ணப்பமே தம்பியை இப்படியாவது ஆட்கொண்டு வா அப்படின்னு கூப்பிடுறது தான் கேட்கறது தான் இப்படி அக்கா எல்லாருக்கும் வாய்க்காது இத்தனைக்கு அவளுக்கு திருமணம் செய்வதற்கு நிச்சயிக்கப்பட்டு கணவன் இறந்துட்டான் நிச்சயிக்கப்பட்ட கணவன் காலமாகி போவதற்கு பிறகு இனி ஒரு கல்யாணம் இனி ஒரு வாழ்க்கை வேண்டாம் வாழ்ந்தா தம்பிக்காகவே வாழ்க்கை ஒப்படைச்சா ஆண்டவன வச்ச விண்ணப்பமே என் தம்பியை திருமுன்னால் கொண்டு வாழ் தான் சொன்ன சூலை நோயை கொடுத்தான் இறைவன் நோய் அவனுக்கு சொல்ல முடியல துடக்கி முட்டக்க அப்படிங்கிறான் அப்பர் சுவாமிகள் கூட்டாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றா எடிக்கை இரவும் பகலும்னு சொல்லி பதிகம் பாடி சூபெருமான் கால்ல வந்து விழுந்தான் சிவாய நம்ம சிந்திச்சிட்டு இருந்தான் வழிக்கு வீழினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் மறுமாற்றும்னு உறுதியா இருந்தான் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகளுக்கு அடங்காத கோபம் ஆத்திரம் அரஸ்ட் பண்ணி கொண்டு வான்னு சொல்லி போலீஸ் டிஜிபியே வந்துட்டாரு துறவிக்கு வேந்தனு துரும்பு ஒரு சம்மனையும் வாங்க முடியாது போடா அப்படின்னு விரட்டி விட்டுட்டார் அப்படியா சொன்னான் அப்படி சொன்னானா கல்லில வச்சு கட்டி கடல்ல தூக்கி போடுனான் கல்லில வச்சு கட்டி கடல்ல தூக்கி போட்டாங்க கயிறு அருந்தது கல் கடலில் தாழ்ந்தது கரையில வந்து நின்னுட்டு சொன்னான் கற்றுணை பூட்டி என்னை ஓர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நமச்சிவாயும் அப்படியா சுண்ணாம்பு நீட்டு ரயில போடுங்கன்னாங்க சுண்ணாம்பு நீட்ட அது பெரியது தேசிய பாதுகாப்பு சட்டம் மாதிரி அது உள்ளுக்கு தூக்கி போட்டாங்க அங்கே உள்ளுக்கு இருந்துட்டு சொன்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி திண்டலும் வீங்கள வேணிலும் மூசு வண்டறை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழல்னு பாடிட்டு வெளியில சிரிச்சுட்டே வர்றான் என்னடா செய்கிறது யானையை விட்டு மோத மன்னன் யானையை விட்டு மோத விட்டான் யானையை பார்த்துட்டு சொன்ன அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு பாடி எல்லா சவால்களையும் ஒரு துறவியாக இருந்து கொண்டு திருநாவுக்கரசர் சந்தித்தார்னு நான் படிச்சிருக்கேன் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டார் எல்லாவற்றையும் எதிர்கொண்டார் கோவில்கள் முழுவதும் உளவாரப்பணி செய்தார் நெஞ்சை உருக்குகிற பாடல்கள் தந்தார் எல்லா சவால்களை சந்திப்பது தான் வாழ்க்கைன்னு நமக்கு பாட சொல்லி தந்தார் இந்த லேண்ட் சாம் ஸ்ட்ராங் அது மாதிரி எல்லா நோயும் இருந்ததுக்கு பிறகு எல்லாவற்றை எதிர்கொண்டான் நோய் வந்து சாபம் இல்லை பிபி சிங் என்கிற பெருமகன் பிளட் கேன்சர் ஹார்ட் ஃபெயில்வர் ரெண்டு சிறுநீரகம் செயல் இழந்துடுச்சு அவர் ஒரு மாநாட்டுக்கு வந்தாலே நான் பார்த்த அப்படியே இருந்தான் எங்கிட்டே இருந்தார் அதனால இது எதுவுமே சாபம் கிடையாது வாழ்க்கையில் நம்பிக்கையோட கால் காலெடுத்து வைப்பான் இத்தனை நோயையும் வாங்கி வச்சிட்டு டாக்டர்கள் தேதி குறித்ததற்கு பிறகு உங்களுக்கு இந்த அந்த நாளில் சொல்லுகிறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை ஏழு வருடம் தொடர்ந்து தங்கப்பதக்கங்களை லான் சாம்ஸ்ட்ராங் தான் வாங்கிக் கொண்டு வந்தான் கேன்சர் இஸ் நாட் கியூரபிள் கேன்சர் கொடிய நோய் அந்த நோய் குறித்த அவேர்னஸ் பிரச்சாரத்தை இன்றைக்கு அமெரிக்காவில் டெக்சாஸில் அவன் செய்து கொண்டிருக்கிறான் வாழ்க்கை தான் விதின்னு ஒன்று இருக்கும் விதியை ஏறி நின்று மிதிச்சு முன்னேறிட்டே போயிட்டுருக்கணும் வாழ்க்கை என்பது ஒரு கவிஞன் சொன்னான் வானத்திற்கும் எனக்குமான போட்டின்னா நான் வைகரையை நான் புன்னகையை எடுத்து வைத்தேன் வானம் வைகரையை எடுத்து வைத்தது நான் புன்னகையை எடுத்து வச்ச வானம் சும்மா இருக்கலை வைகரையை எடுத்து வைத்தது நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன் வானம் மழையை எடுத்து வைத்தது நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன் வானம் கிரகணத்தை எடுத்து வைத்தது நான் பேச்சை எடுத்து வைத்தேன் வானம் இடியை எடுத்து வைத்தது நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன் வானம் புயலை எடுத்து வைத்தது நான் நான் கவிதையை எடுத்து வைத்தேன் வானம் நிலவை எடுத்து வைத்தது நான் நான் காதலை எடுத்து வைத்தேன் வானம் வானவில்லை எடுத்து வைத்தது கடைசியாக நான் புது லட்சியங்களை நோக்கி என் பாதங்களை எடுத்து வைத்தேன் வானம் தோற்றது அந்த கவிஞன் சொன்னான் அதனால் விதியே விதியே என்ன செய்ய நினைத்தாய் என்னை எதுவும் நீ செய்துவிட முடியாது விதியை தாண்டி மதியினால வெல்லுகின்ற அந்த பராக்கிரமமும் அந்த ஆளுமையும் அந்த வல்லமையும் நம் அனைவருக்கும் சொந்தமாகட்டும் நம் வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களும் தித்திப்பாக இருக்கட்டும் நான் இந்த புத்தாண்டில் மனம் நிறைய நம்முடைய வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக் கொள்வோம் மலரும் மனமும் போல நாம் வாழ வேண்டும்னு இப்போ சொல்ல முடியாது ஏன்னா காகித மலர்களுக்கு தான் இப்போ கடுமையான கிராக்கி மலருக்கும் மனத்திற்கும் இப்போ சம்பந்தம் இல்லை பாலும் சுவையும் போல வாழ்க்கை தித்திப்பாக இருக்கட்டும்னு பொங்கல் வாழ்த்து எனக்கு சொல்ல முடியல ஏன்னா பால் பதினெட்டு ரூபா தண்ணி இருபத்தஞ்சி ரூபாயிடுச்சு வித்தியாசமாக போச்சு அப்படி சொல்ல முடியலை நகமும் சதையும் போல ஒரு நெருக்கமும் அந்யோன்யமும் இருக்கட்டும்னு சொல்ல முடியலை டெல்லியில் பார்த்த நகத்தை ஒரு அடி தூளத்துக்கு வளர்த்துருக்கான் நகத்துக்கு சதைக்கும் சம்பந்தமே இருப்பதில்லை அப்படியும் வாழ்த்தை உங்களுக்கு என்னால் பரிமாற முடியலை நஞ்சுண்டும் சாகாத சிவபெருமானைப் போல வாழுங்கள்னு என்னால் சொல்ல முடியல ஏன்னா சிவபெருமானையும் சிக்காகோக்குறதம் கடத்திட்டு போயிட்டான் அதுவும் சரியா வரல தமிழைப் போல வாழுங்கள் கன்னடம் கழிதெலுங்கு கவின் மலையாளம் துழு உண்ணுதுரத்து உதித்தெழுந்து ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையாவின் சீரழமை திறம்பியந்து செயன் மறந்து வாழ்த்துதுமே என்று தமிழை வாழ்த்தியதைப் போல எல்லாவற்றையும் கடந்து காலத்தின் படிக்கட்டில் கணினி வழியாக இன்றைக்கும் காசினியில் காலூன்றி உங்களையும் என்னையும் இயக்கிக் கொண்டிருக்கிற தமிழைப் போல வாழுங்கள் போல வாழ்வோம் பூத்திருக்கும் புதிய ஆண்டில் காத்திருக்கும் உங்கள் கனவுகளெல்லாம் நனவாகட்டும் உங்கள் வீட்டு வாசலில் வசந்தம் கோலம் போடட்டும் உங்கள் வாழ்க்கை ரதம் வளமுக நாட்களை நோக்கி நகரட்டும் எல்லோரும் பாச வீதியில் பயணப்படுவோம் சண்டை இல்லாத வம்பில்லாத வன்முறை இல்லாத பலாத்காரம் இல்லாத ஒருவரை ஒருவர் அடுதல் இல்லாத ஒரு சமூகத்தை இந்த மண்ணில் சிருஷ்டிக்க சாதி சமயம் அரசியல் என்கிற எல்லை கிடந்து தமிழால் ஒன்றுபடுகிற வாழ்க்கையை நமக்கு நாளைக்கு காலம் தருவதற்கு இந்த மார்கழிப் பெருவிழாவின் உச்சி திருநாளில் காலமகள் நமக்கு கதவு திறந்து வைப்பாளாக வாழ்க்கையின் எல்லா படிக்கட்டுகளிலும் தித்திப்பான தருங்களை நோக்கி நாம் முன்னேறுவதற்கு தைத்திருநாள் நமக்கு வழிகாட்டிட்டு என்று என்னுடைய தைத்திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் கவனத்திற்கும் உங்கள் காதுகளுக்கும் கொண்டு வந்துவிட்டு வருகிற நாட்களை நம்பிக்கையோடு நகர்த்துவோம் தமிழர்களுக்கு தித்திப்பான வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று இந்த பூமியில் மிகுந்த நம்பிக்கையோடும் பூரிப்போடும் நாட்களை முன்னெடுத்து செல்வதற்கு காலமே எங்களுக்கு கருணை காட்டு நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் எங்கே இருக்கிறது என் சிகரம் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் எங்கே இருக்கிறது என் புதையல் பெருங்கடலில் நான் நீந்திக்கொண்டே இருக்கிறேன் எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீவு என்னுடைய புதையலை என்னுடைய சிகரத்தை என் அமைதிக்கான தீவை நானே கண்டடைவதற்கான வல்லமையே காலமே தா தைமகளே தா தமிழ்மகளே தா பூத்திருக்கும் புதிய ஆண்டில் இந்த பொன்னாபரணத்தை நீ எங்களுக்கு தாய் என்று தைமகளை வேண்டி மார்கழி பெருநாளில் உச்சி திருநாளில் கலந்து கொள்கிற வாய்ப்பை தந்த மார்கழி பெருவிழா அறக்கட்டளைக்கு நன்றி சொல்லி